Hi, hello, Makkale, Vanakkam. So, 6 o'clock, we're beautiful on our spot. We're going to get a solo. Good morning. So, இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படிን பாத்தீங்கனா சென்னை நம்ம சிங்கார சென்னைக்கு வந்திருக்கறேன். சோ சிங்கார சென்னையில காலங்கத்தல இப்ப டைம் வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஷார்ப் 6 ஆயிடுச்சு. சோ 6 o'clock ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும். எங்க அப்படிን பாத்தீங்கனா சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கிற நம்ம மெரினா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். சோ மெரினா பீச்ல சன்ரைஸ் அதாவது வந்து நம்ம கன்னியாகுமரியில தான் வந்து சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல, நம்ம ஊரில் இருக்கிற பீச்சிலையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து கிளம்பி இங்கே வந்துருக்குறோம். ஸோ அப்படியே வாங்க, என் கூட ட்ராவல் பண்ணுங்க. காலங்கத்தில் பீச் வந்து நிவாஸ் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பீச்சுக்கே மெரினா பீச்சுக்கு தான் ஃபஸ்ட் டைம் மெரினா பீச்சுக்கே ஃபஸ்ட் டைம் வராப்பில் நம்ம மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். வீட்டிலலாம் கூப்பிட்டு வருவாங்க காலையில், தட் மீன்ஸ் ஒரு மத்தியானம் ஒரு 4 மணி அந்த மாதிரி வந்துட்டு சும்மா அப்படியே பீச்சில் விளாண்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது தான் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம். காலங்கத்தில் ஏர்லி மார்னிங் வந்து பீச்சுக்கு வந்துக்கிட்ட வந்து வர்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே வாங்க, எங்களோட காலங்கத்தில் வந்து மெரினா பீச் எப்படி இருக்குன்னு பார்க்காதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து காட்டுறோம். வாங்க 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 வாங்க. கிளைமேட்டு நம்மளுக்கு ஒத்து வருது சமையல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து காலையில் வந்து வாக்கிங் போகிறதுக்காக மெரினா பீச் வருவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து இப்போ நான் நேரில் விட்னஸ் பண்ணுறேன் நிறைய பேருங்க. ஸோ காலையில் யங்ஸ்டர்ஸ்லேருந்து மிட் ஏஜ்லேருந்து எல்லாருமே வந்து மெரினா பீச்சில் வாக்கிங் வராங்க. அண்ட் இந்த கிளைமேட் 6 o'clock ஆகுது, 6 o'clockங்கிறது கிளைமேட்டு மாதிரியே தெரியல, வெயில் வர மாதிரியும் இருக்குது. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்தோம், ஆனால் சன்ரைஸ் பார்க்குறோமா இல்லையான்னு தெரில. நிறைய வந்து மழை வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ஒரு கிளைமேட்டிக் சிச்சுவேஷன் வந்து இருக்குது. பாருங்கள், நிறைய கார்ஸு, நிறைய கார். அண்ட் அந்த தூரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ஏ பீச்சை காட்டுற அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அது நீங்கள் சொல்லுவீங்கன்னு எங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்ம எப்படி இருக்குது இந்த சிச்சுவேஷன் நீங்கள் இப்போ பாருங்க நிவாஸ், நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த லைட் ஹவுஸை பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு சக்கையான ஒரு வியூவாக இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்ம மாசாக இருக்குது. இளநி கடைலாம் வேறு போட்டிருக்காங்க காலங்கத்தாலியே. சரி, நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்படி ஷார்ட்கட்லேயே வந்து மணலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவோமா. பார்த்து வாங்க, கிராபோட தளங்கள்லாம் இருக்கும். காலையில் வந்து இந்த மாதிரி இந்த பீச் மண்ணில் வந்து நடக்கிறது வந்துட்டு அவ்வளோ காலைக்கு எதமாக இருக்கும் இதுக்கு தெரியுமா உனக்கு? யார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் சொல்லி தான் கேள்விப்படுறேன். அப்படிதான் இருக்கணும் சொல்லுவாங்க. இந்த பீச் மணலில் வந்து நடக்கிறது நிறைய பேர் தெரியும். இருந்தாலும் வந்துட்டு இதையான நீ சொல்றன்னு கேட்டா, வீடியோ எடுத்துட்டு இருக்க கண்டென்ட் பேசணும்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். செம்மையா இருக்குங்க, செம்மையை தவிர ஒரு வார்த்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளோர் பண்ண முடியலனா. இந்த ஒரு ஆக்சுவலா நாங்க திடீர் பிளான், இது மெரினா பீச் போகலான்றது திடீர் பிளானு. கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம், மழை லைட்டா ட்ரிசில் ஆரம்பிச்சுது. சரி ரைட்ரா, மெரினா பீச் போனால் தடை பண்ணிடுவாங்க, பேரிகார்டை போட்டு நிப்பாட்டிடுவாங்கன்னு தான் நினச்சிட்ருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பண்ணுறதுக்காக தான்
நம்மளுக்கு வந்து அந்த மழை வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு சினாரியை வச்சுருக்கிறேன்டா, வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நிறைய காக்காலாம் வர பறக்குதுங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிவாஸ், உன்னுடைய அனுபவத்தை சொல்லு. மெரினா பீச்சு, மெரினா பீச் செம்மையாக இருக்குது. ஆ, அந்த அழ சவுண்ட் நல்லா அப்படியே கேட்குது. ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக அந்த இடத்துக்கிட்ட வரும்போதே அதை நம்ம பார்த்துருவோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு படத்தில் கேட்குற வியூ மாதிரி இருந்துச்சு இது. காலங்கத்தால இந்த மாதிரி மெரினா பீச் போனா செலிபிரிட்டிஸ் வருவாங்க. ரொம்ப செலிபிரிட்டின்னு தெரியும், இல்ல படத்துல நடிக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. யாரு வரான்னு பாப்போம், யாராவது ஒருத்தர் வந்தா நல்லா தானே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அவங்க காலைல வந்துட்டு போனாதான் க்ரௌடு பப்ளிக் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு 4 o'clock 5 o'clock ஈவினிங் டைம் வரும்போது ஃபுல் கூட்டமாக இருக்கும். இல்லை சோளக்கடத்தை தின்னுட்டு கீழே போடுறது எல்லா தேவையில்லாத வேலையும் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இப்போது தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எல்லாமே இருக்குது. மெரினா பீச் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் உங்களுக்கு வந்து சீனரிக் ஷார்ட்ஸ் நிறையா வரும் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து என் கூட என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க 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 வாங்க.
எஸ் மக்களே, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சன்ரைஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்து நம்ம இந்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், இந்த யானை, இந்த பீச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நம்ம வந்து சரி கிளம்புவோம் போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த லெவலில் தான் இருக்கும். எவ்வளோ பார்த்தாலுமே வந்து அந்த ஆச்சரியம் வந்து நமக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த சந்தோஷம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஈவினிங் டைம் தான் வந்திருக்கேன். சீரியஸாக மார்னிங் வந்து நான் பீச் வந்து பார்த்தது கிடையாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். அந்த மார்னிங் சீனிக் வியூ பார்க்குறதுக்காகவே வந்து இத்தனை பேர் வராங்க. எல்லாருமே வந்து பீச்சில் விளாட்றாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து நம்மளை மாதிரி ஷோரில் நின்றுட்டு அந்த அலைகளை ரசிச்சுட்டு அந்த சன்ரைஸை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் அது போக நிறைய வந்து உடற்பயிற்சி சம்மந்தமான விஷயங்களும் வந்து பண்ணுறாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த பீச் மண்ணில் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம நார்மல் கிரவுண்டில் பண்ணுறதுக்கும் இந்த பீச்சோட மண்ணில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சூப்பராக வந்து பண்ணுறாங்க. பல்ட்டிலாம் வர அடிக்கிறாங்க, பயங்கரமாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறையா வந்து காலேஜ் பசங்க, ஃபேமிலிஸு, வயசானவங்க எல்லாருமே வந்து காலையில் அப்படியே வீட்டிலேருந்து வந்து வாக்கிங் மாதிரி கிளம்பி வந்து இந்த பக்கம் இந்த பீச்சை ரசிச்சுட்டு இந்த கடல் வந்து நம்மளை என்னன்னு சொல்கிறது அந்தளவுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அழகை வந்து மயக்கி நம்மளை வந்து ரசிக்க வைக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ சீரியஸாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் நிவாசம் வந்து ஜென்ரலாக சும்மா சரி பீச் போய் பார்ப்போம், காலைல சன்ரைஸ்லாம் பார்த்தது இல்லையே, நம்ம அச்சம் என்பது மடமை இடம் வந்து சிம்பு வந்துட்டு சன்ரைஸ் பார்க்க போவோமோ அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவார். அங்கே மஞ்சிமா மோகன் இருந்தாங்க, இன்னும் எனக்கு நிவாசத்துக்கு நிவாசத்துக்குனா இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எக்ஸைட்டிங் சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் 6:00 போல் வந்துட்டு நீங்கள் காலையில் வந்து பீச் பார்க்குறதுக்கும் மத்தியானம் வந்து பீச் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் காலையில் ஒரு 6:00 போலலாம் வந்து பீச் பக்கம் வந்து பாருங்கள். நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மெமரிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு வ்ளாகு, இந்த ஒரு வீடியோ இப்பெல்லாம் நான் கன்சிடர் பண்ணலை. ஜஸ்ட் இந்த ஒரு மெமரி அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டினா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு, அதுதான் அந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வரும். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் சரண்குமார்.